சக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடீசமர்ப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹிமம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் அற்புதமான சில ஆன்மீக தகவல், இந்த மந்திரங்கள் ரொம்ப பயனுள்ளதான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரம் தரக்கூடிய அற்புத மந்திரங்கள், ஆமாங்க, வரத்தை அள்ளி 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 தரக்கூடிய பிரத்யேக மந்திரத்தை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நாள் என் செய்யும், கோல் தான் என் செய்யும். ஆமாம், இறைவன் இருக்கும்போது நாளும் கோலும் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கைக்கு உதவி பெறுறதுக்காகவும் நம்ம கர்மாவை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காகவும் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் நல்லதாகவும் எதிர்மறையாகவும் இருந்துருக்கு. நல்லதாக நம்ம மாற்றிக்கொள்வோமே, அதற்கு என்ன பண்ணுறது, இறைவனுடைய அனுகிரகம் தான். இறைவனை பற்றி யார் சொன்னது, சித்தர்களுடைய ரகசியம். அந்த சித்தர்களுடைய ரகசியத்தை நானும் படிக்கணும். 739 739 4829 டெய்லி என் கூட ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக நிறையா தெரிஞ்சுக்கலாம். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போக இறைவனுடைய பூர்ணமான நம்பிக்கை பெறுவோம். இத்தனை அற்புதமான இந்த வகுப்பு 10 நாள் வகுப்பாக நம்ம பிரிச்சுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா வரக்கூடிய 20ஆம் தேதி பௌர்ணமி உங்களுக்கு தெரியும். துர்கா சப்தசதி பாராயணம், சண்டி மகா பாராயணம். இந்த தடவை சந்தான கோபால கிருஷ்ணம், ஆமாம், குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு சந்தான கோபாலகிருஷ்ண பூஜையோடு சேர்ந்து பண்ணுறோம். நானும் இதில் பங்கேற்கணும் சார், நானும் வேண்டின்னு இருக்கேன், பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன் நினைக்கிறவா. 739 739 4829 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அர்ச்சகர்கள் நிறைய அஸ்ட்ராலஜர் நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதேமாரி கோஆர்டினேட்டர்ஸ் நிறையா பேர் நம்ம எல்லா மாவட்டங்கள், நீங்கள் எந்த மாவட்டத்துடைய பேர் சொல்லுங்களேன், அந்த மாவட்டத்தில் நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. அதான் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழர் கலாச்சாரம், நம்மளுடைய பிரதான கலாச்சாரத்தில் பார்த்துட்டுனா ஃபஸ்ட்டு யாரை பார்த்தாலும் நமஸ்கரிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த நமஸ்கரிக்கிறது எப்படி நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இருக்குது. இரண்டு விதமான நமஸ்காரங்கள், ஒன்று ஹிருதயத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணமாம், இந்த ஹிருதயத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டேன்னா இந்த நெற்றி புருவத்துக்கிட்ட இந்த ஆள்காட்டி விரல் வந்து இருக்கணும். அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது குமிஞ்சு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டுமே மனதை ஒற்றுமைப்படுத்தும். ரெண்டாவது நம்மளுடைய சிந்தனையை செயல்படுத்தும். நம்ம என்ன விஷயத்தை கன்வே பண்ண வரோமோ அந்த கன்வே பண்ணக்கூடிய விஷயத்தை சரியாக கன்வே பண்ணுவோம். அவாட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் நம்மளுக்கு மனதார உள்ளே போகும். இந்த எண்ணமும் சிந்தனையும் ஒன்று சேர்றது தான் இந்த நமஸ்கரணம். இன்றைக்கி உலகமே பார்த்துட்டுனா முந்தையெல்லாம் கை கொடுத்துட்டு இருந்தோம். இந்த பேரிடருக்கப்புறம் எல்லோரும் நம்மளுடைய பண்பாடுகளை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய மூதாதையர், நம்மளுடைய பெரியவங்க எப்பவுமே பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் பல லட்சம் வருஷத்துக்கு உபயோகரமான பல விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அதுதான் சிஸ்டம், அதுதான் வேதம். அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுப்போம். இந்த நமஸ்காரம் பண்ணுறத, வணக்கம் சொல்கிறத, பெரியவங்களை பார்த்தா முதல்ல வணக்கம் சொல்கிறத பழகி கொடுப்போம். அதுதாங்க ஒரு பெரிய பண்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை நான் பழகி கொடுத்துருக்கேன், நீங்களும் பழகி கொடுங்க. குழந்தைகளுக்கிலேருந்து நீங்கள் இந்த பழக்கத்தை கொண்டு வரும்பொழுது அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வெறுமனே கைகள் ரெண்டும் கூப்பிட விஷயங்கள் கிடையாது. இதில் பேர் ஆற்றல்கள் நிறைஞ்சிருக்கு. நம்ம உடம்புடைய ஆற்றங்கள் ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு மந்திரம்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இது ஆன்மீக டிப்ஸில். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 6/9/2021 ஸ்ரீபிலோ வருஷம் ஆவணி மாதம் 21ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். மாலை 7:06 வரை பின்பு பூரம். இன்றைய திதி சதுர்த்தசி. காலை 7:48 வரை பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 6:45 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி அமாவாசை. இந்த அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை இன்றைக்கி பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பண காரியங்கள், தர்ம கர்ம காரியங்களை சரிவர கொடுக்கணும். நிறையா பேர் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. நம்ம எப்போவுமே பெரியவர்களுக்கு பண்ணக்கூடிய சிறப்பான மரியாதைகளை செய்யணும். பூஜை இருக்குது, தர்ப்பண காரியம் இருக்குது. எதை முதல்ல பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு பத்து தர்ப்ப காரியத்தை தான் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் பூஜை. அப்போ பெரியவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆமாங்க, அதனால் இன்றைக்கி யதார்த்தமான நாளாக எடுத்துக்காத, நம்ம பெரியவர்களை சிந்தனிக்கக்கூடிய அற்புதமான நாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் இல்லைன்னா நம்ம இல்லை. நம்ம இன்றைக்கி இந்தளவுக்கு இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுள் இருந்து அவங்க நம்மளை வந்து இந்தளவுக்கு நிலைநிறுத்துகிறாங்கங்கிறது தான் உண்மை.
என்னுடைய அண்ணா பண்ணட்டும் என்னுடைய தம்பி பண்ணட்டும் அவா பண்ணட்டும் இவா பண்ணட்டும் மற்றவா மேலே பாரத்தை போடவே போடாதீங்க. அவங்க பண்ணிப்பாங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை சிந்தனை பண்ணுங்கள். அதே போன்று பெரியவர்களுக்கு பண்ணக்கூடிய இந்த காரியங்கள், அதுமாதிரி திருஷ்டி எடுக்க குழந்தைகளுக்கெல்லாம் திருஷ்டி எடுக்கிறது, நான் ஒரு காரியத்துக்காக ஜெயிக்கணும். அப்போ எந்த நாள் சிறந்தது? இந்த நாள் சிறந்தது, இந்த நாள் சிறந்த நாளாக இருக்குது. இந்த நாளில் விட்டு கொடுக்காத இந்த நாளை சிறப்பாக செய்யுங்கள். நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக குழந்தைகள் பாட்டு பேச்சு டான்ஸ் அவளுக்கு சங்கீதம் அவளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அது ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில நண்பர்கள் மூலமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். சில பேர் எதிர்மறையான விஷயத்த நல்லது மாதிரி சொல்லுவாள், அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் கூடி வரும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசி என்பர்களை, பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகு. அதே சமயத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் சேமித்து வைக்கணும், சேமித்து வைக்கணும். சில நேரங்களில் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். நிறையா பேர் உங்களை கிண்டல் கேள்வி பண்ணுவேன், இப்போ பார்த்தாலும் செலவே பண்ண மாட்டாள் கஞ்சமாக இருந்து. அப்படி கிடையாது, காசு இப்போ சேர்க்கலனா எப்போ சேர்க்கறது அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும். ரொம்ப பிடித்தமான துணி, ரொம்ப பிடித்தமான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் கூட இன்றைக்கி மத்தியான வேலைகள் நடக்கும். முயற்சிகள் இருந்தால் பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களை, லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம நல்ல இறைவனோட அனுகிரகத்தில் பெருசாக முயற்சி பண்ணியிருக்கோம், இறைவன் நிச்சயம் காப்பாற்றுவாருங்கிற நல்ல விஷயங்கள் மனசில் தோணும். ரயில்வே துறையில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், மரைன் இன்ஜினியராக இருந்துட்டுருக்கோம், ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீர் சம்மந்தமாக ஜூஸ் ஷாப் வச்சுட்டுருக்கவங்க, இந்த தண்ணி கேன் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்காளுக்கு அனுகூல்யம், இடம் விட்டு இடம் மாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை விசேஷ மாற்றங்கள் உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி என்பர்களை, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. விசேஷ உழைப்பு, இறைவனுடைய அனுகிரகத்தில் நான் உழைப்பு உழைப்பு உழைப்பு, இந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு லிங்க், நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் வச்சு நீங்கள் அப்படியே அடுத்து 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 அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய பிஸ்னஸ், இன்றைக்கி பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸை 10 மடங்காக பெருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இந்த தினம். சிம்மராசி அன்பர்களை, தெளிவான சிந்தனைகள் முயற்சிகள் பல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான, கோல்டு சம்பந்தமாக ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கணும், அதே சமயத்தில் ஜெம்ஸ்டோன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டுருக்கோம், பாத்திரம் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டுருக்கவங்களுக்கு நிறைய ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் வருது. இந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமான்ற யோசனைகள் இருந்துட்டு வாழ்க்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கக்கூடாது, புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பயந்தர விஷயம் ஒன்றுமே ஆகாது, நல்லபடியான சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, சாமுண்டேஸ்வரி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். சில நேரம் என்னடாப்பா அது எல்லாம் முயற்சி பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயத்தில் லேக் ஆகிறதுங்கிற கவலைகள் இருக்கும், மாற்றங்கள் வரும். அதே சமயத்தில் எல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் தெரியும், ஆனால் இதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லையேன்னு வருத்தப்படுவேன். மாற்றங்கள் கூடி வரும், கவலைப்படாதீங்க. குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமான சில விஷயங்கள்லாம் அனுகூல்யம் நடக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மரம் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான, ஹார்ட்வேர் சம்மந்தமாக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்குறவாளுக்கு
கொஞ்சமாக முன்னேற்றங்கள் கிடைக்கும். சில நல்ல எதிர்காலங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் அப்பப்போ பயம், புதுசாக எதாவது ஆரம்பிக்கலன்னா அப்போ மனசில் பயங்கள் இருக்கும், தாண்டி வரும். யோகங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம். ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குபேர வழிபாடுங்க, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, உயர்ந்த சிந்தனை யதார்த்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் கூடும். சிறு சிறு காரியங்களில் நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் தடங்களாக உங்களை பற்றி பின்னாடி பேசுவா, அப்படி பேசுவா, இப்படி பேசுவா, காதிலே வாங்கிக்க. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அக்கௌண்ட்டாக இருந்துட்டுருக்கோம், ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணி, ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கேட்டரிங் படித்தவங்க, மேனேஜ்மெண்ட் படித்தவங்க, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணி வேண்டிய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண். ஒன்பது நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, வெற்றி உண்டுங்க, நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு காரியம் ஜெயித்துட்டோம்னா அதுக்கப்புறம் ரெகக்னேஷன் தானாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த மற்றவா நம்புவா, நீங்கள் சொல்லக்கூடிய காரியத்தை மற்றவா எடுத்துப்பா. ஒரு விசேஷ நிகழ்ச்சி வச்சுருக்கேன், எப்படி தான் ஆண்டவன் என்னை காப்பாற்றுறானே தெரியாது. கரெக்டாக அந்த நிகழ்ச்சிக்காக நான் பணம் கொடுத்துட்டோம், கரெக்டாக இது நடக்கிறதுக்காக. இப்படி தான் உங்கள் வாய்ஃபில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இனிமேலும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக கை கொடுப்பார் இயற்கை. இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா கத்துப்பேல், நிறைய ஜோதிட சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பேன், சித்த மருத்துவ சம்பந்தமாக, அக்குபஞ்சர் சம்பந்தமாக நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து. நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடுங்க. நினைத்த காரியத்தில் நினைத்த மாத்திரத்தை நடத்தும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே, எப்பவுமே திடகாத்திரமான விஷயமும் திடகாத்திரமான திடமான சிந்தனை இன்னைக்கு கை கொடுக்கும்னு சொல்லுவாள். இன்றைக்கி திருவோணா விட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா ரொம்ப மனசை திடகாத்திரமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் மற்றவாளை கம்பேரிஷன் பண்ணி நடத்தவே நடத்தாதீங்க. காலை வேலைகள் அப்படி இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். எதையுமே நமக்கு ஒரு சில நாட்கள் தடங்கள் யதார்த்தமாக வர்றது தான். அதனால் பணம், கையெழுத்து, பிரயாணம், பேச்சு, இந்த நாலு விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், சுவாமியினுடைய பூஜை ரூமில் போய் நமஸ்காரம் பண்ணுங்கள். எல்லாம் உங்கள்கிட்ட விட்டுட்டு நீ பார்த்துக்கணும்னு சொல்லுங்கள். எந்த காரணம் படாதீங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு. நிறம் கரணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கோமாத்தா வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, திறமையான நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க. அதே சமயத்தில் ரொம்ப அதீதமான யோசனைகள், இந்த யோசனைகள்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுவாள், ஏன் அவளுக்கு தெரியறதில்ல அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணி பாருங்கள், நிச்சயம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள். பேக்கரி வச்சுருக்குவா, அதே மாதிரி ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்குவாங்க, கேக் செஞ்சு கொடுத்துட்டுருக்கவங்க, ஹோம்மேட் சாக்லேட் செஞ்சு கொடுத்துட்டுருக்கவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் எடுத்து சிறு குறு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டெய்லரிங் சம்மந்தமாக, கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்க வெற்றிகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி அன்பர்களே, நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமான அனுகூல்யமான விஷயம் நடக்கும். வேலை இல்லை, உடனே கிடச்சிடும். அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்காத தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம், உண்மையை சொல்லிவிட்டு தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து இது சரி இது சரியில்லைன்னு நீங்களே ஒரு நிர்ணயம் பண்ணிக்க. இது என்ன போகிறது என்ன போகிறது, இப்படி பல கவலைகள் பட்டு ஒன்றாகவும் போயிடுது. எதையுமே கவலைப்பட வேண்டாம். அதனால் இறைவன் பார்த்து பாருங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு, சிறை பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் நல்ல பெரிய மனுஷால் பார்க்குறது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதுக்காக இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது நிமித்த புஷ்பம்னு சொல்லுவாள், சகுன புஷ்பம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் யார்ட்டையும் கேட்குறதுக்கு எனக்கு தெரியல, ஆனால் மனசில் வந்து எது நான் செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, உங்கள் சுவாமி ரூமில் சுவாமிகிட்ட ஒரு வெள்ளை புஷ்பம், சிவப்பு புஷ்பம், அல்லதுனா ஒரு பேக்கெட்டில் ஒரு விபூதி, ஒரு குங்குமம் அப்படி போட்டுட்டு சுவாமிகிட்டுன்னுட்ட பாதத்தில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி பாதத்தில் போடும்போது நீங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிற, இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் இந்த விஷயத்தை நினச்சிக்கிறேன், இது எனக்கு கிடச்சா எனக்கு சீக்கிரம் அனுகூல்யம் தரும் அப்படின்னு வேண்டிண்டு நல்ல மனசார ஒரு குழந்தையை கொண்டு போய் அந்த அதை அதை எடுக்க சொல்லுங்க.
நீங்கள் எடுக்கிறத விட நான் இதுதான் எடுக்கிறான்னு வச்சா கடைசியில் அதை எடுத்துட்டேன், அதை எடுக்கிறான் இதை எடுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வராமல் யாராவது குழந்தைய விட்டு அந்த எடுத்து தர சொல்லுங்க. அப்படி கையில் வரக்கூடியது உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒருவேளை சாதகம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 15 நாட்கள் கழித்து திருப்பி அந்த புஷ்பத்தை போட்டு பாருங்கள். அப்போது இந்த சகுன புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சகுன பிரஷ்னம் சகுன புஷ்பம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷகரமானது. இது வந்து உங்களுக்கு அந்த இறைவன் கொடுக்கக்கூடிய சகுனமாக, அதாவது இது ஒரு நல்ல சகுனம், நல்ல விஷயம், நீ வந்து ப்ரொசீட்பது புஷ்ப பிரசனம்னு சொல்லுவாங்க. இந்த புஷ்பத்தை கொடுத்தா உனக்கு நல்லது. இந்த மாதிரி நீங்கள் இந்த சுவாமிகிட்ட புஷ்பம் போட்டு பார்க்குறது, அப்படி இல்லைன்னா விபூதி குங்குமத்தை போட்டு எடுத்துக்கிறது, இதன் மூலமாக ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிக்கலாம். அப்படி நிர்ணயம் பண்ணி அந்த காரியத்தில் நிச்சயமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா இறைவனுடைய பாதத்தில் விட்டு அந்த காரியம் நமக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம பண்ணலாமா? பண்ணப்படாது. ரொம்ப என்னால் அதை வந்து தீர்க்க முடியல, ரொம்ப சந்தேகமாக இருக்குங்கிற விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வந்து சகுன புஷ்பம்னு சொல்லுவாங்க, அதாவது நிமித்த புஷ்பம் சகுன புஷ்பம்னு சொல்லுவாங்க. சுவாமிகிட்ட பூ வச்சு நிமித்தம் பார்க்குறது, அதே மாதிரி அந்த சகுனம் பார்க்குறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் இறைவன் கொடுத்த அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் பிரயாணம் பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது போன்ற நிறையா சித்த ரகசியங்கள் என் வாழ்க்கையில் நான் படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டுருக்குவா. 7397394829 டெய்லி ஆன்லைன் கிளாஸ் உங்கள் வாழ்க்கையை பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வகுப்பு. வரக்கூடிய 20ஆம் தேதி சண்டி பாராயணம், அதே மாதிரி சந்தான கோபால கிருஷ்ண ஜபத்தோடு இருக்கும். இதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்களா? சேம் நம்பர் 7397394829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்களுடைய பேர் நட்சத்திரம் கொடுங்க, அதே மாதிரி அவர்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஸ்வர். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.